அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அத்தியாயம் 84. சிவானந்தையரோட கலாசாலை பணி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அதே சமயம் நாடார்பேட்டையோட வளர்ச்சி வேற பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து காவல் பார்க்க கூடாது அப்படின்னு சிவானந்தையர் அப்புறம் அவங்க குழுவினர் எல்லாரும் தாதனூருக்காரவங்களை வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனா தாதனூருக்காரவங்க வந்து மறுத்துட்டாங்க. இதுதான் நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தது. இப்ப இந்த அத்தியாயம் வந்து அந்த நாடார்பேட்டை காவல் பத்தி தான். இந்த நாடார்பேட்டையில வந்து வரவு செலவு கணக்கு பாக்குறதுக்கு வந்து பூவலிங்கம் பிள்ளை அப்படின்னு ஒரு கணக்காரை வந்து எங்க இருந்து விருதுப்பட்டியில இருந்து கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சிருந்தாங்க. பேட்டைக்கு வர்ற வண்டி, வந்து இறங்குற பொருள், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு வர்ற ஒவ்வொரு வண்டிக்கும் எவ்வளவு தொகை கொடுக்கணும் அது எல்லாத்தையும் வசூல் பண்ணி சரியா கணக்கு எழுதி 10 நாளைக்கு ஒருக்கா மகமை கூட்டம்னு ஒன்று நடக்கும். அதுல வந்து இந்த கணக்கை ஒப்படைக்க வேண்டியது. இதுதான் இந்த பூவலிங்கம் பிள்ளையோட வேலை. பெரிய பெரிய தொகையை வந்து நல்லா தெளிவா கணக்கு பார்த்து எழுதி பராமரிக்கிற அனுபவம் இருக்கிறவங்க யாருமே இல்லை. அதனால இவங்க வந்து பேட்டைக்குள்ளேயே வந்து பூவலிங்கம் பிள்ளைய உட்கார வச்சாங்க. நாடார்களோட வியாபாரம் வந்து எவ்வளவு வளர்ச்சி ஆயிக்கிட்டு இருக்கு, பொதுவில் இருக்கிற மகமை நிதி வந்து எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே வந்து பூவலிங்கம் பிள்ளை மூலமா இந்த நகரத்துல இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு செல்வாக்கா இருக்காங்க அந்த நாடார்கள் அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் ராஜரத்னம் பிள்ளை, சேர்மன் சிவானந்தையர் இவங்களோட வழிகாட்டுதல்ல ஒரு தெளிவா மொத ஒரு திட்டம் போட்டாங்க இந்த நாடார்களை ஒடுக்கிறதுக்காக. திருப்புவன பகுதியில இருந்த ஒரு கூட்டத்தார்கிட்ட நல்ல கூலிக்கு ஒரு ஒப்பந்தமும் போட்டாங்க. மதுரை நாடார்கள் வந்து அவங்க பொருளாதாரத்துல மீளவே முடியாத மாதிரி ஒரு சேதத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அதோட அடிப்படையில என்னைக்கு வந்து நிறைய வண்டி வந்து பேட்டையில தங்க வைக்குதோ அன்னைக்கு வந்து தாக்குதலும் நடத்தணும், பொருள்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்த பொருள்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறது, மீதிய வந்து எரிச்சிடணும் அந்த பேட்டையோட சேர்த்து அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. என்னைக்கு அதிகமான வண்டி வருதோ அதுக்கு முத நாளோ அல்லது அதுக்கு காலையிலயோ அங்க பேட்டைக்குள்ள இருந்து செய்தி தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை வந்து அந்த திருப்புவனம் பக்கத்துல இருந்த ஒரு கூட்டத்தை ஒப்பந்தம் பேசினாங்கல்ல அவங்க கிட்ட இப்படி சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து திருவிழா காலம் வர இருந்துச்சு. திருவிழாவை முன்னிட்டு நிறைய வேலைகள்லாம் ஊர்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நகரோட முக்கியஸ்தர்கள் வந்து பூவலிங்கம் பிள்ளை கிட்ட இருந்து ஏதாவது செய்தி வருமா வருமானு காத்துக்கிட்டே இருந்தாங்க. பேட்டை கட்ட ஆரம்பிச்சப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கோவம் இருந்துச்சுல, அந்த கோவம் வந்து இப்ப அவ்வளவா இல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பூவலிங்கம் பிள்ளை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நேமிநாத செட்டி கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சு அவரும் ஒரு பக்கம் வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாரு. திருப்புவன கொரண்டிக்காலன் கிட்ட சேர்மனும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. ஆனா என்ன பேசினாங்கன்னு தெரியல. கடைசியா சிவானந்தையரோட வண்டிக்காரை மாரியப்பனுக்கு வந்து 2 நாள் நல்ல வயிறு முட்டை சாராயத்தை கொடுத்து காசை நிறைய கொடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த நேமிநாத செட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. நேமிநாத செட்டியார் மூலமா இந்த செய்தி வந்து கருப்பு கோயில் ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்துருச்சு. எதிர் நடவடிக்கைக்கான உத்திகள் எல்லாம் தயாராயிருச்சு. ஏன்னா இவங்க தானே காவல் பாக்குறாங்க. நேமிநாத செட்டியார் வந்து நாடார்கள்ல முக்கியமானவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு. தாதனூர்காரவங்களோட திட்டத்துப்படி இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே தீவிரமா இருந்தாங்க. பூவலிங்கம் பிள்ளையே ஒரு நாள் அப்படியே செய்தி அனுப்புனாரு. சுமார் 50 வண்டி முழுமையான சரக்கு பாரத்தோட அன்னைக்கு இரவு வந்து பேட்டைக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல். தாதனூர்காரவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு மதியானத்துக்கெல்லாம் திருமங்கலத்துக்கு போயிட்டாங்க. விருதுப்பட்டியிலிருந்து வண்டி எல்லாம் சரக்குகளோட திருமங்கல பேட்டைக்குள்ள உச்சி பொழுதுல வருது. பேட்டையோட கதவுகள் அப்படியே பூட்டிட்டு வண்டியில இருக்கிற எல்லா சரக்குகளையும் இறக்கிட்டாங்க. எங்க திருமங்கலத்துல இறக்கிட்டாங்க, மதுரை வரைக்கும் வரவே விடல. வண்டியில சரக்கு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக சாக்கு மூட்டையும் வக்கக்கட்டையும் பெரிய பெரிய கூடைகளை போட்டு பொத்தி வச்சு ஒவ்வொரு வண்டியிலயும் இப்ப ஒரு தாதனூர்காரனு ஏறி உக்காந்துகிட்டான். இப்படி 50 வண்டிகள்லயும் பொருள் இருக்கிற மாதிரியே சாக்கு மூட்டைகளை போட்டு தாதனூர்காரவங்களையும் உட்கார வச்சு இதை வந்து மதுரைக்கு அனுப்புனாங்க. ஆனா வண்டிக்காரவங்க சில பேர் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்டு வர்றதுக்கு வந்து பயந்தாங்க. அப்படி பயப்படுறவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு நாடார்களே வந்து வண்டிகளை ஓட்ட தயாராயிட்டாங்க.
நாடார் இளவட்டங்கள் வந்து நாலு பேரு ஆயுதங்களோட கூட கிளம்புனாங்க. இந்த உச்சி பொழுதுல திருமங்கலத்துல இப்படி எல்லாத்தையும் பத்திரமா இறக்கிட்டு அந்த வண்டி எல்லாம் புறப்படுறதுக்கு முன்னால மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மதியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொட்டி தீக்குது. ஏறக்குறைய முகமே தெரியாத இருட்டுலதான் வண்டிகள் எல்லாமே புறப்பட்டுச்சு. நல்ல இருட்டு. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டிகள் எல்லாம் இப்ப மதுரை பேட்டைக்குள்ள நுழையுது. 50 வண்டி வண்டி வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி உரியவங்களுக்கு போயிருச்சு. எல்லா வண்டியும் இப்ப மதுரை பேட்டைக்குள்ள நுழைஞ்சதுமே பேட்டை கதவையும் சாத்தியாச்சு. மழை பெஞ்சதுல அப்படியே நகரமே குளிர் எடுத்து போய் கிடக்குது. வீதி எல்லாம் தண்ணி, மெல்லிய குளிர் காற்று வேற. இப்ப நள்ளிரவு ஆயிருச்சு. நிறைஞ்ச குளம் மாதிரி அமைதியா இருக்கு நகரம். பேட்டைக்குள்ள இருந்த மட்டும் மாடுகளோட கழுத்து மணி ஓசை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. தெருவிளக்கோட வெளிச்சம் வந்து மண்ணுல தேங்கி இருந்த தண்ணியில வந்து அப்படியே வண்ணங்களை வேற கலக்கி வச்சிருக்கு. காத்துல எந்த அசைவும் இல்ல. இலைகளோட நுனியில அப்படியே நீர் துளிகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. தவளைகளோட சத்தம் எல்லா திசையிலையும் பந்து மாதிரி அப்படியே உருண்டு உருண்டு வந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே இருட்டுல நடக்கிறது வேற, இருட்டுக்கு உள்ள நடக்கிறது வேற. இருட்டுல நடந்தா அதே இருட்டுல நடந்து வர்ற மத்தவங்கனால பார்க்க முடியும். ஆனா இருட்டுக்கு உள்ள நடக்கிறது அப்படிங்கறது இருட்டுல நடந்து வர்றவங்களுக்கு கூட தெரியாது. வேற யாரு, தாதனூருக்காரவங்கதான் இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டு இருந்தாங்க. மதுரையோட இருட்டுக்குள்ள எத்தனை மடிப்புகள் இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராமாயண சாவடி, செல்லத்தமன் கோயில், செக்கடி, மைனா, தெப்பக்குளம் எல்லா இடத்துக்கும் அன்னைக்கு இரவு காவக்காரவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. தகவல் போய்கிட்டே இருக்கு. தகவலை வாங்கிக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு நள்ளிரவுக்கும் மேல வைகைக்குள்ள இருந்து தென்பகுதியில ஏறி இடையர்காட்டு பகுதி வழியா மதுரையோட தெற்கு வழி வீதிக்குள்ள சம்பந்தப்பட்டவங்க நுழைஞ்சாங்க. அதாவது திருப்புவனத்துல நிறைய பேர்கிட்ட பேசி வச்சிருந்தாங்கல்ல அந்த கூட்டம். நல்ல கும்மிருட்டு. முதல்ல ரெண்டு பேரை நோட்டம் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. பார்த்துட்டு வந்தவங்க பேட்டையோட கதவை வந்து நல்லா தாப்பா போடல, சும்மாதான் சாத்தி வச்சிருக்காங்க. உள்ள வந்து மாட்டு வண்டிகள் வந்து சரக்குகளோடயே கட்டைகள் முட்டு கொடுத்து அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இன்னும் சரக்கெல்லாம் இறக்கல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கையில ஆயுதத்தோட இருந்தவங்க வந்து சத்தமே போடாம இந்த பேட்டையோட வாசலுக்கு பக்கத்துல வந்து ஒரு கதவை மட்டும் ஒரு ஆளு நுழையிற அளவுக்கு லேசா திறந்து ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டாங்க. போன எல்லா வரிசையா அப்படியே கதவை ஒட்டி சுவர் ஓரமா நிக்கிறாங்க. சின்ன ஓசை கூட இல்லாம சுவர் ஓரமா எறும்பு ஊர்ற மாதிரியே அவங்க வந்து நிக்கவும் கதவோட இடது பக்க ஓரத்துல வந்து ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. உள்ள 50 மாட்டு வண்டி இருக்குல்ல, அதுல ஒரு மாட்டு வண்டி கதவோட இடது பக்க ஓரத்துல. அந்த மாட்டு வண்டிக்குள்ள இருந்து ஒரு சத்தம், 16 பேர் வந்திருக்காங்க போ அப்படி ஒரு குரல். அந்த கணத்திலேயே பேட்டையோட சனி மூடையில இருந்து இன்னொரு ஒரு சத்தம், இதுக்கு எதுக்கடா இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம். 16 பேர் தானே வந்திருக்காங்க, அதுக்கு எதுக்கு தாதனூருக்காரவங்க இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீங்கன்னு அந்த குரல் கேட்குது. வந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படியே இருட்டுக்குள்ள அப்படியே அங்க இங்கேயுமா பாக்குறாங்க. உருவம் எதுவும் அசைற மாதிரி தெரியல. ஆனா வண்டி முழுக்க ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சது. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. அப்படியே திணறி போயிட்டாங்க. உள்ள இறங்கிருவாப்பா அப்படின்னா ஒருத்தன், ஏ பொர்ரா அப்படின்னா இன்னொருத்தன். பேட்டை முழுக்க வண்டி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு கீழே மாடுகள் எல்லாம் அசை போட்டு கழுத்த கழுத்த ஆட்டி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மணி ஓசை நிறைஞ்ச அந்த இருள் மந்தைக்கு நடுவுல ஒரு நெருப்பு பந்தத்தை ஏத்துனாங்க. நல்லா முரட்டு சாக்குகளை உடம்புக்கு மேல போர்த்திக்கிட்டு கையில கருங்காலி கம்ப புடிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வண்டிக்கட்டைக்கு மேல ஏறி நின்னான். அதாவது நள்ளிரவு, அப்படி ஒரு இருட்டு, 50 வண்டி நிக்குது. மாடுகளோட மணிச்சத்தம் மட்டும்தான் கேக்குது. அந்த இடத்துல நடு வண்டியில அந்த ஒரு நெருப்பு பந்தத்தை ஏத்தி ஒருத்த வந்து மேல ஏறி நிக்கிறான். சடமுடி தோள்பட்ட வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கு. எலைய கொரண்டிக்காளா, தெப்ப குளத்துல வச்சு உன் கெண்டக்கால் நரம்ப அத்தது பத்தாதுன்னு இங்க வர நீ வந்திருக்கியா அப்படின்னா, இங்க இந்த கூட்டம் வந்திருக்குல்ல கொள்ளையடிக்க, வீரனை பெரியாம்பிளடா அப்படின்னாங்க. கதவு ஓரத்துல இருந்தவங்க சரி வெளியில போயிடலாம் அப்படின்னு தயாரானாங்க. கதவு இன்னும் அதே அளவு திறந்தேதான் இருந்துச்சு. ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு திறந்துட்டு வந்தாங்கல்ல. அன்னைக்கு இரவு முழுக்க
இந்த முக்கியஸ்தர்கள்லாம் ஏதாவது செய்திக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தகவலுமே கிடைக்கல. கொள்ளை நடந்தது மாதிரியோ தீ வச்சு கொளுத்துறது மாதிரியோ எந்த அடையாளங்களுமே இல்ல. விடிய விடிய எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. பின் இருள வேற மறுபடியும் ஒரு மழை ஆரம்பிச்சு இறங்குச்சு. அதிகாலையில வழக்கம் போல வண்டி ஓட்டி வந்து குதிரைய பூட்டி சிவானந்தையர் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னுகிட்டு இருந்தான். முகம் தெரியாத அந்த காலை வெளிச்சத்துல புறப்பட்டு பொன்மேனியில இருக்க தோப்புக்கு போய் காலை வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவாரு அந்த சிவானந்தையர். ஆனா அன்னைக்கு பொன்மேனிக்கு போகாம நேர இன்ஸ்பெக்டர் ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போக சொன்னாரு. வண்டி அங்க போய் நின்னப்ப துளசிராம் நாயுடு இன்ஸ்பெக்டரோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா எந்த தகவலுமே வரல அப்படின்னாங்க. காலையில ஒருத்தனை அனுப்பி பேட்டையை பார்த்துட்டு வர சொன்னதாகவும் பேட்டை கதவுகள் வந்து வழக்கம் போல பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்குலாம் ஒரே குழப்பம். ரொம்ப நேரமா அந்த மூணு பேரும் தெருவுல நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. நல்லப்ப செட்டியார் நாலு பேர் கூட பரபரப்பா வந்துகிட்டு இருக்காரு. சரி அவர் வர்றாரு, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அவர் வந்து விஷயத்த சொன்னது அவங்க வண்டியில ஏறி நேரா சின்ன கடை வீதிக்கு போனாங்க. அங்க நல்லப்ப செட்டியாரோட கடை முன்னால 10-20 பேர் கூட்டம். அவங்க எல்லாத்தையும் விலக்கிக்கிட்டு சிவானந்தையர் வேகமா போய் முத ஆளா பார்த்தாரு. மத்தவங்களும் வந்து பார்த்தாங்க. துண்டை வச்சு மூக்க பொத்திக்கிட்டே வந்து பார்த்தாங்க. கருவேலை மரக்கட்டை மாதிரி கருத்து விரைச்சு போன ஒரு மனித கால், அதை வெட்டி துண்டா அங்க போட்டிருந்தாங்க. அது யாரோட கால் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல இவங்க யாருக்குமே வந்து எந்த சிரமமுமே இல்லை. இப்ப நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. பேட்டையோட கதவுகளை திறந்தாச்சு. வண்டிகள் எல்லாமே பாரங்கள் எதுவுமே இல்லாம மறுபடியும் திருமங்கலத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இறக்கிட்டு போற மாதிரி. முத கச்சேரியோட போலீஸ்காரவங்க சின்ன கடைக்கு வந்து சின்ன கடை வீதிக்கு வந்து பார்த்து அந்த காலை பார்த்துட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த கால், அதாவது வெட்டுப்பட்ட கால், பேச்சுக்கு நடுவுல மதுரையை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. நகரத்துல யாராவது கால் வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு விசாரணை. ஆனா யாரோட காலுமே வெட்டுப்பட விடல. அப்படின்னா இது யாரோட காலு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒத்த காலோட கதைய மக்கள் ஆளு கொண்டா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நல்லப்ப செட்டியார் கடைக்கு முன்னால ஏன் அந்த காலு கிடந்தது அப்படிங்கறதுதான் இப்ப வந்து செய்தி. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, இது ஏன் இங்க கிடக்குன்னே தெரியல அப்படின்னு அவரு ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நடு மத்தியானத்துக்கு அப்புறம் நாடார்பேட்டையில இருந்து ஒரு செய்தி, ஒரு கதை கசிஞ்சு வந்தது. அப்பதான் புரிஞ்சது அந்த கால் வந்து யாரோடது, அது ஏன் நல்லப்ப செட்டியார் கடைக்கு முன்னால கிடந்துச்சு அப்படிங்கறது புரிஞ்சது. நகரவாசிகளுக்கு இந்த செய்தி எல்லாமே போச்சு. கதை அப்படியே வேற வேற ஊர்களுக்கு எல்லாம் போகுது. விருதுப்பட்டி வரைக்கும் போகுது. அது வெட்டுப்படாத கால் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறதா, எப்படி வெட்டுப்பட்ட கால் அப்படின்னு முடிவு செய்யறதா, இது எதுவுமே யாருக்குமே பெருசெல்லாம் புரியல. ஏன்னா கதை தான். நகரத்துல இருக்கிற சில திமிர் எடுத்த தேவையில்லாத வேலையில இறங்கியிருக்காங்க சில முக்கியஸ்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நல்லப்ப செட்டியார் வந்து அவருக்கு எதிராக யாரோ சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற எழுதி கொடுத்திருந்தாரு. மொத கச்சேரியோட போலீசார் வந்து காலோட கதைய தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பு ஒன்று எழுதி கலெக்டருக்கு அனுப்பி வச்சாங்க. திருவிழா காலத்துக்கான சரக்குகள் எல்லாம் 60 மாட்டு வண்டிகள்ல அன்னைக்கு சாயந்தரம் பேட்டைக்குள்ள வந்து இறங்குச்சு. அதுக்கு முன்னால காலையில இருந்தே நாடார் பெண்கள் வந்து கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பேட்டைக்குள்ள ரெண்டு பக்கமும் இருந்த திண்ணைய வந்து நல்லா தண்ணி ஊத்தி அலசி விட்டாங்க. யாருமே பாக்குற மாதிரி, எல்லா பாக்குற மாதிரி இடுப்பே கண்ணி போகிற அளவுக்கு மாறி மாறி பெரிய பெரிய குடங்கள்ல தண்ணிய தூக்கிட்டு வந்து திண்ணை முழுக்க தேய்ச்ச தேய்ச்ச கழுவுனாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. அன்னைக்கும் நல்ல மழை. காவக்காரவங்கள சில பேர் காவல் வீதிகளுக்கெல்லாம் போயிட்டு வேகமா ராமாயண சாவடிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒச்சு பூச்சி பம்பைய ஆங்கே இப்படி 6 பேர் மறுபடியும் இப்ப வீதிகளுக்குள்ள இறங்கினாங்க. நல்லா நீளமா கிடந்த மேலமாசி வீதியில 3 தெருவிளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு. பனிக்கட்டி உருகிறது மாதிரி அந்த விளக்கு கூண்டுக்குள்ள இருந்து அப்படியே மஞ்சள் நிற ஒளி அப்படியே உருகி விழுந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப இந்த நாடார்பேட்டையில இவங்க ஏற்பாடு பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாவது தாதன் ஊர்க்காரவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதோட முதல் வேலை இது. தளவாய் சந்துமுக்குல அப்படியே ஒரு சின்ன தேர் வந்து ஒக்கிடாம அப்படியே உடஞ்சு போய் கிடக்கு. அதை அப்படியே சுத்தி இருட்டு அப்படியே முச்சு கிடக்கு. நாய் அங்கங்க குறைக்குது, தவளை சத்தம் கேக்குது. இதுல வந்து அப்படியே சிவானந்த ஐயர் அக்ரஹாரத்தோட கொல்லப்புற தெருவுக்குள்ள வந்தாங்க. ஆங்கன்னா மேலமாசி வீதியோட காவல்,
சிவானந்தையர் வீட்டை வந்து முன்னால இருந்து கொல்லப்புறம் இருந்து பல தடவை பார்த்து அளந்து வச்சிருந்தான். அதனால அப்படியே பூச்சியோட தோள்பட்ட மேல ஏறி வெளிப்புற சுவரை புடிச்சுக்கிட்டு நின்னான். கையினால சுவரோட மேல்புறத்தை வந்து பிடிக்க முடியல. கூட வந்த ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் உயர தூக்கி கொடுத்தாங்க. நல்லா எவ்வி சுவரோட விளிம்பு பிடிச்சு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டே மேல ஏறினான். அப்படியே உள்ள போய் ஒரு மரத்தோட கிளைய பிடிச்சு உள்ள இறங்கிட்டான். நிலைமைய பாத்துட்டு வந்து கொல்லப்புற கதவை திறந்து விடலாம் அப்படின்னு நினைச்சு சுவர் ஓரமாவே நடந்து போய் திண்ணையில ஏறினான். கதவுக்கு மேல கைய வச்சு குழந்தைக்கு நீவி விடுற மாதிரி அப்படியே மெல்ல இழுத்தான். சத்தமில்லாம அப்படியே கதவு திறந்துச்சு. ஆனா கதவை வந்து தாப்பா போடல. அது வந்து உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனாலும் அந்த சின்ன இடைவெளியில அப்படியே உடம்பு அப்படியே பக்குவமா திணிச்சு அப்படியே போனான். தட்டு முட்டு சாம அடுக்கி இருந்த ஒரு அலமாரிக்கு பக்கத்துல வந்து நின்னான். அது அடுப்படி அப்படின்னு தெரிஞ்சது. உள்ள அறையில விளக்கு மாடத்துல ஒரு சின்ன விளக்கு வேற எரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்க நிழல் மாதிரி ரெண்டு உருவங்கள் தெரிஞ்சது. உடனே ஒரு ஓரமா போய் நின்னுகிட்டான். அன்னைக்கு இரவு அவன் என்ன பாக்குறா அப்படின்னு சொன்னா, சிவானந்தையரோட மகன் மகேஸ்வரன் இருக்கான்ல, இப்ப சிவானந்தையர் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு தெய்வானை, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அன்னைக்கு இரவு பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஆனா அன்னைக்கு இந்த களவு செய்கை எதுவுமே இவங்க பண்ணல. பண்ணாம அப்படியே இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு வந்துதானே கதவை திறக்க விடுறதா இவனோட திட்டம், ஆங்கனோட திட்டம். ஆனா இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஆயிருது. அதனால உடனே வந்து வெளியில வந்துடுறான். போனவன் வந்து என்னடா இவ்வளவு சைகையை கொடுக்காம கதவையை திறந்து விடாம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் யோசனையில இருக்காங்க. பார்த்தா இவன் வந்து சுவரை பிடிச்ச வாக்கில கீழே தவிட்டான். என்னடா இவ்வளவு நேரமாயி பெருச்சு வெறுங்கையோட வர்றான் அப்படின்னாங்க. வாங்கப்பா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான். இந்த விஷயத்த தாதனூருக்காரவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே களவு நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி முளைச்ச அதிகாலையில இவங்க வழக்கம் போல புறப்பட்டு தாதனூருக்கு போயிட்டாங்க. இப்ப ஒரு நாள் இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க நிறைவேற்றலையில. அடுத்த ரெண்டாவது நாள் தாதனூருக்காரவங்க அவங்களோட செய்கையை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா என்ன, இடத்த மட்டும் மாத்தி இருந்தாங்க. சிவானந்தையர் வீட்டுல பண்ணாம தண்டல கிராமத்துல இருந்த சிவானந்தையரோட தோப்புல 11 மாடு களவாண்டாச்சு, 4 வைக்க போர்களை தீ வச்சாச்சு. பொன்மேனி கிராமம் வந்து தாதனூருக்காரவங்களோட காவல். அதனால அங்க இருக்கிற சிவானந்தையர் தோப்புக்குள்ள நுழையாம இப்ப தண்டலையில இருக்க தோப்புக்குள்ள நுழைஞ்சாங்க. சிவானந்தையருக்கு செய்தி போய் அப்படியே ஆளு அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. நகர் முழுக்க செய்தி பரவிருச்சு. நாடார்பேட்டை விஷயத்துல சேர்மன் வந்து தேவையில்லாம மூக்க நீட்டினதுனாலதே தாதனூருக்காரவங்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப சிவானந்தையருக்கு அது கௌரவ பிரச்சனை ஆயிருச்சு, ஜீரணிக்க முடியல. கும்பாபிஷேகத்தப்ப நடந்த சம்பவத்தை அப்படியே விட்டது மாதிரி இப்ப விட்டுட்டு போக அவரு தயாரா இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து கச்சேரி போலீஸ்ட புகார் கொடுத்தாரு. தாதனூருக்காரவங்க மேல வழக்கு பதிவாச்சு. பூச்சி, பம்பையன், இந்த ரெண்டு நகர் காவலர்கள் உள்ளிட்ட 12 பேரு அதுல இருந்துச்சு. தாதனூருக்காரவங்க மேல இவ்வளவு தைரியமா வழக்கு போட துணிஞ்ச சிவானந்தையர் இனி என்னெல்லாம் இழக்க போறாரோ அப்படின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆவலா இருந்தாங்க. வழக்க தாதனூருக்காக நடத்துறதுக்கு நேமிநாத செட்டியார் ஒரு பக்கம் தயாரானார். சேர்மனுக்கு எதிரா நகரத்துல இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து யாருமே வரமாட்டாங்கல்ல வழக்காடுறதுக்கு. விருத்தாச்சலத்துல இருக்கிற தன்னோட பையனை கூட்டிட்டு வந்தாவது வழக்காடுவேன் அப்படின்னு நேமிநாத செட்டியார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லாம போச்சு. அடுத்தடுத்த நாள்ல சிவானந்தையரோட சொத்துக்கள் மேல நடந்த தாக்குதல், எதிர்பாராத விதமா இன்ஸ்பெக்டர் ராஜரத்னம் உள்ள வீட்டுல நடந்த கொள்ளை, இது எல்லாத்துலயும் நில குலைஞ்சு போயிட்டாங்க. வழக்க விடாம நடத்துறது அப்படின்னு முடிவெடுத்தா பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சது. உறுதியா சாட்சி சொல்றேன் அப்படின்னு மேலூர் பகுதியை சேர்ந்த தண்டலை கிராம காவல்காரன் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொன்னா வந்து, தாதனூருக்காரவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்வதா நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்டான். சிவானந்தையருக்கு இப்ப வேற வழியே இல்ல, வழக்க கைவிட்டார். இந்த வட்டி விட்டுட்டாரு தாதனூருக்காரவங்களை. அதே சமயம் நகரத்தோட மேற்கு பகுதியில அந்த அவர் கட்டிக்கிட்டு இருந்த இந்து கலாசாலை இப்ப கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கு. குழந்தைங்க படிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இந்த கலாசாலைய உருவாக்குன மனிதர் வந்து தேவையில்லாத ஒண்ணுக்குள்ள தலைய கொடுத்ததுனால இப்ப வந்து தலைய தாழ்த்தி பின்வாங்கிட்டாரு அப்படின்னு பேச்சு போய்கிட்டே இருக்கு. ராஜரத்னம் பிள்ளை வந்து அவர் வீட்டுல நடந்த கொள்ளைய பத்தி புகார் எதுவுமே பதிவு செய்யல. இன்ஸ்பெக்டர் அவரே பதிவு செய்யல. ஏன்னா சிவானந்தையர்கிட்ட இருந்து அவர் பாடத்தை கத்துக்கிட்டாரு. ஆனா
ஐயர் தான் ஏற்கனவே பட்டு பாடத்தை கத்துக்காம தேவையில்லாத இழப்புகளை உண்டாக்கிக்கிட்டாரு அப்படின்னு அக்ரஹாரமே சொல்லுச்சு. நாடார்பேட்டையோட சுற்றுச்சுவர் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர்னால அதை பொறுத்துக்கவே முடியல, ஆனாலும் அது உயர்ந்துகிட்டேதான் இருந்துச்சு. இப்போ இனி அடுத்த அத்தியாயமும் ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம் தாதனூர்காரவங்களை பத்தி. காத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.